ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ளவுஸுடைய சைடில் கொக்கிப்பட்டி வீப்பட்டி வர்ற மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது சைடு ஓப்பன் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் இந்த ப்ளவுஸில் ஏற்கனவே ஃப்ரண்ட் சைடு பேக் சைட்லாம் ஸ்டிச் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவும் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ப்ளவுஸுடைய ரைட் சைடில் கொக்கிப்பட்டி வீப்பட்டி வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடு ஓப்பன் இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து நம்ம சைடை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். சீம் அலவன்ஸ் 2 இன்ச் விட்டுருந்தேன். அந்த அளவை இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சி விட போகிறேன். வரைஞ்ச அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணி விடுறேன். ப்ளவுஸோட லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ரைட் சைடு நம்ம ஓப்பன் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்லீவு கிட்ட இருந்து அந்த ஆம்ஹோல் சைடு வரைக்கும் நம்ம எவ்வளவு சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோமோ அந்த அளவை மார்க் பண்ணி நான் ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். இப்போ ஆம்ஹோல் அந்த இடத்துலருந்து கீழே ஒரு 1.5 இன்ச் அளவு வரைக்கும் மட்டும் நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணி விட போகிறோம். அதுக்கு கீழே கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கான அந்த ஓப்பன் கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஆம்ஹோல்லேருந்து கீழே 1.5 இன்ச் அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி விட போகிறோம். வரைஞ்ச இந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ண அந்த லைன் கிட்ட வரும்போது நம்ம ரஃபிங் ஸ்டிச் போட்டு நிறுத்திடலாம். இப்போது நம்ம அந்த ப்ளவுஸுடைய சைடை வந்து இந்த மாதிரி மடித்து பார்க்கலாம். நம்ம தச்சு விட்டுருக்கிற அந்த இடம் வரைக்கும் எவ்வளோ மடியுதோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி விடலாம். ரெண்டு பக்க கிளாத்லேயும் இந்த லைன் பதிகிற மாதிரி மார்க்கிங் சாக் வச்சு இந்த மாதிரி நான் வரைஞ்சி விட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு கிளாத்லேயும் அந்த லைன் வந்து பதிஞ்சிருக்கு. இப்போது வரைஞ்ச அந்த லைன் வரைக்கும் இந்த கிளாத்தை நம்ம இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் அந்த கிளாத்தை வரைஞ்சி விட்டுருக்கிற லைன் வரைக்கும் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி விடலாம். ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை பார்க்கும்போது சுடிதாரில் சைடு ஸ்லிட் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸுடைய முன்பக்க கிளாத்தில் கொக்கி வந்து ஸ்டிச் பண்ணி விடுவோம். பின்பக்க கிளாத்தில் வந்து வீப்பட்டி ஸ்டிச் பண்ணணும். இந்த வீப்பட்டிக்காக எக்ஸ்ட்ரா நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக 4 இன்ச் அகலத்தில் அந்த ஓப்பன் எவ்வளவு உயரம் இருக்கோ அதிலிருந்து 2.5 லிருந்து 3 இன்ச் உயரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த லைனிங் கிளாத்தை எடுத்துருக்கிறேன். இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி மடித்து தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்த இந்த லைனிங் கிளாத்தை ப்ளவுஸுடைய பின்பக்க கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஓப்பன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலருந்து கீழே 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பன்லேருந்து கீழே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அந்த இடம் வரைக்கும் ரெண்டு பக்க கிளாத்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி சேர்த்து ஸ்டிச் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி
நம்ம முன்பக்க கிளாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு அந்த லைனிங் கிளாத்தோடு சேர்த்து அந்த அரேஞ்சுக்கு மார்க் பண்ண அந்த லைன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸுடைய சைடில் கொக்கி பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து முன்பக்க கிளாத்தில் வந்து கொக்கி கட்டி விடணும். பின்பக்கம் நம்ம எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த லைனிங் கிளாத்தில் அந்த கொக்கி மாட்டுறதுக்கான நூலை கட்டி விட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை பை.